இப்பொழுது உங்களை போன்றவர்கள் அரசு பணிகளிலே இல்லை என்றால் நேரடியாக நீங்கள் சென்று விடலாம். ஆனால் என்னை போன்ற ஒரு அரசு ஊழியர், ஒரு அரசு அதிகாரி நம்முடைய தமிழக அரசிடமிருந்து, மைய அரசிடமிருந்து அனுமதி வாங்கி செல்ல வேண்டும். நான் அனுமதிக்காக எழுதுகிறேன். ஆனால் அனுமதிக்காக எழுதுகிற பொழுது இவர்கள் வழக்கமாக எழுதிவிட்டு திருப்பி ஒரு நிலையிலே நான் அனுப்பினேன், தமிழக அரசுக்கு அனுப்பினேன். உங்களுக்கு தெரியுமா, நான் ஒரு ஐ.ஏ.எஸ் அதிகாரி, நான் எழுதுகிறேன், நான் ஒரு ஐ.ஏ.எஸ் அதிகாரி. இந்த நாட்டினுடைய லட்சோப லட்சக்கணக்கான இளைஞர்களினுடைய லட்சிய கனவாக இருக்கக்கூடியது ஐ.ஏ.எஸ். ஐ.ஏ.எஸ் ஐ.ஏ.எஸ் என்பது இந்த நாட்டிலே ஏழை எளிய மக்களினுடைய முன்னேற்றத்திற்கு முனைப்போடு பாடுபடுவதற்கு ஒரு அரிய கருவியாக நின்றேன், எதிர்த்து நின்றேன். இடையூறுகள் எத்தனையோ வந்தது, எதிர்த்து நின்றேன். ஏன் ஊழலை எதிர்த்தேன் தெரியுமா? நான் ஊழலை எதிர்த்து ஏதோ நான் ஒரு ஹீரோ என்பதை காட்டுவதற்கு அல்ல. நான் ஊழலை எதிர்த்தது ஏதோ நான் வித்தியாசமான சிந்தனையாளன் என்பதை காட்டுவதற்கு அல்ல. நான் ஊழலை எதிர்த்து விட்டால் எல்லோரும் என்னை போற்றுவார்கள், புகழ்வார்கள் என்பதற்காக அல்ல. ஊழலை எதிர்த்தால் தூற்றுவார்கள் என்று தெரியும் உள்ளே. இருந்தாலும் ஊழலை நான் எதிர்க்கிறேன் என்று எதற்காக எதிர்க்கிறேன் தெரியுமா? ஊழல் என்பது ஏழைகளுக்கு எதிரானது என்பதற்காக முதலிலே நான் எதிர்க்கிறேன். ஊழல் என்பது நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு தடைக்கல்லாக இருக்கிறது என்பதை நான் அறிந்த காரணத்தினால் அதனை நான் எதிர்க்கிறேன். ஊழல் என்பது என் நாட்டினுடைய சொத்து இருக்கிறது அல்லவா, இயற்கை வளங்கள், அவை மொத்த சமூகத்திற்கும் சொந்தமான அந்த சொத்துக்கள் சுரண்டப்படுவது, அதற்கு ஊற்றுக்கண்ணாக ஊழல் இருக்கிற காரணத்தினால் அதனை நான் எதிர்க்கிறேன், அதனை நான் எதிர்க்கிறேன். எனவேதான் நான் ஊழலை தொடர்ந்து எதிர்த்து வந்திருக்கிறேன். இன்றைக்கு நான் தமிழ் மொழிக்காக, என் மொழிக்காக, என் உயிரினு மேலான என் மொழிக்காக நான் பேசுவதற்காக பிரான்ஸ் தேசத்திற்கு நான் செல்லுவதற்காக அனுமதி கேட்கிற பொழுது இத்தனை இடையூறுகளை நீங்கள் அளிக்கிறீர்களே. ஒன்றை சொல்லவா, இந்த ஐ.ஏ.எஸ் பதவியை லட்சியதாகத்தோடு நான் உழைத்து உழைத்துத்தான் நான் இரவெல்லாம் கண்விழித்து படித்து தேர்வு எழுதி நான் வந்திருக்கிறேன். ஆனால் ஒன்றை சொல்லிக் கொள்ளுகிறேன், என்னுடைய தமிழுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்காத பட்சத்தில் ஒன்றை சொல்லுகிறேன், உங்களுடைய இந்த ஐ.ஏ.எஸ் பதவி பெரிதா, என் தாய்மொழி தமிழ் பெரிதா என்று சொன்னால் ஐ.ஏ.எஸ்ஐ காட்டிலும் என் தமிழ் மொழியே 1000 மடங்கு பெரிதென்று நான் சொல்கிறேன். நான் அந்த கடிதத்திலே குறிப்பிட்டேன் அன்பிற்குரியவர்களே, அந்த கடிதத்தை கூட இனிமேல் நான் வெளியிலே கொடுக்கலாம். ஐ.ஏ.எஸ்ஐ காட்டிலும் என் அறிந்தமிழே எனக்கு மேலானது என்று நான் அந்த கடிதத்திலே குறிப்பிட்டு உன் அனுமதியும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம் என்று தூக்கி அந்த கடிதத்தை எழுதி அனுப்பிவிட்டு நான் அனுமதியே வேண்டாம் என்று சொன்னேன். இப்பொழுது நான் என் தமிழுக்காக பேசுவதற்கு எந்த தடையும் இல்லை, நான் வெளியே வந்து விட்டேன், என் தமிழுக்காக நான் பேச முடியும். எனவே அன்பிற்குரியவர்களே, அத்தகைய பெருமிதத்தோடு எல்லோரும் நம்முடைய அடையாள பெருமிதத்தோடு நாம் பயணிக்க வேண்டும், லட்சிய தாகத்தோடு நாம் பயணிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த தமிழை சொல்லுகின்ற காரணத்தினால் நான் சமூகங்களில் யாரையும் வெறுக்கவில்லை, யாரையும் பிளக்கவில்லை. மறுமொழிகளை எல்லாம், பிற மொழியினத்தை எல்லாம் வெறுக்கவில்லை. எல்லோரும் நம்முடைய சகோதரர்கள், அவையெல்லாம் நம்முடைய சகோதர மொழிகள். அதிலே அந்த கடிதத்திலே குறிப்பிட்டிருக்கிறேன், உதகையிலே நீலகிரி மாவட்டத்திலே கோத்தர் என்றிருக்கிறார்கள், தோடர் என்றிருக்கிறார்கள். அவர்கள் சிறு எண்ணிக்கையிலே இருக்கிறார்கள், சில 1000 பேர் தான் இருக்கிறார்கள். தமிழகத்தினுடைய மேற்கு பகுதியிலே இருக்கக்கூடிய மலைப்பகுதியான நீலகிரி மாவட்டத்திலே தோடர் இருக்கிறார்கள், கோத்தர் இருக்கிறார்கள், பணியர்கள் இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் மலைவாழ் மக்கள். நான் அந்த கடிதத்திலே குறிப்பிடுகிறேன், சில 1000 பேர் இருக்கக்கூடிய இந்த மலைவாழ் மக்கள் பேசக்கூடிய மொழி கூட அவர்களுக்கு உயர்ந்த மொழியாக இருக்க வேண்டும், இருக்க முடியும். அந்த மொழியும் பாதுகாக்கப்பட வேண்டும், என் தமிழ் மொழியும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நான் இந்த கடிதத்திலே குறிப்பிட்டிருக்கிறேன். அன்பிற்குரியவர்களே, எனவே தமிழ் யாரையும் வெறுக்காது, தமிழ் எல்லோரையும் இணைக்கும், பிணைக்கும், அன்போடு அணைக்கும். அத்தகைய மொழி அடையாள பெருமிதத்தோடு நாம் பயணிக்கின்ற பொழுது வருகின்ற தடை கற்களை எல்லாம் உடைத்து தகர்த்தெறிய முடியும் என்று நான் உளமாற நம்புகிறேன். அந்த வகையில் இன்றைக்கு மிகச்சிறப்பாக, மிகச்சிறப்பாக உணர்வு பூர்வமாக இந்த எளிய கிராமத்தில், இந்த ஏழை எளிய மக்கள், நான் மாவட்ட ஆட்சித்தலைவராக, கலெக்டராக நான் பணியாற்றிய காலத்தில் நான் அதிகமாக செல்லுகின்ற இடம் 2 மாவட்டத்தில் நான் கலெக்டராக இருந்திருக்கிறேன், கிராமங்களுக்கு தான். அந்த கிராமங்களிலே இருக்கக்கூடிய, உழைக்கக்கூடிய அந்த ஏழை எளிய மக்கள், அவர்களினுடைய முன்னேற்றத்திற்கு ஒரு துளியாவது பங்காற்ற முடியுமா
என்றுதான் நான் பார்த்து பார்த்து பணியாற்றினேன். அந்த வகையில் வெளியே வந்திருக்கக்கூடிய நான் நிச்சயமாக நம்முடைய மக்கள் பாதைக்கு பெரும் வலிவை சேர்ப்பேன் என்று நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அந்த வகையில் இன்றைக்கு இந்த நிகழ்வு நிச்சயமாக ஒரு மகத்தான அடித்தளமாக அமையும் என்று சொல்லி, இந்த நல்ல நிகழ்வுக்கு காரணமானவர்கள் அத்துணை பேரையும் மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்களை சொல்லி ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அன்பிற்குரியவர்களே, தமிழகத்தில் இருக்கக்கூடிய, தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எந்த அவலங்களாக இருந்தாலும் சரி, நாம் எந்த சமூகத்தை உளமாற நேசிக்கிறோமோ அந்த தமிழ் சமூகத்திற்கு ஏற்படக்கூடிய அனைத்து அவலங்களுக்கும் எதிராக நாம் எல்லோரும் களமாடுவோம் என்பதிலே உறுதியாக இருப்போம் என்று நான் இந்த நல்ல நேரத்திலே சொல்லிக் கொள்ளுகிறேன். உங்களுக்கு சொல்லுவதெல்லாம், நீங்கள் இன்னும் தகுதியை அதிகமாக வளர்த்து கொள்ள வேண்டும். வெறும் ஆர்வம் மட்டும் போதாது, இந்த ஆர்வத்திற்கு மேலாக இன்னும் நீங்கள் ஆற்றலை வளர்த்து கொள்ள வேண்டும், இன்னும் நீங்கள் திறனை வளர்த்து கொள்ள வேண்டும். பல்வேறு தளங்களில் திறன் தேவைப்படுகிறது, அத்தை திறனை வளர்த்து கொள்ளுங்கள். நிச்சயமாக நாம் சேர்ந்து களமாடுவோம். அந்த களமாடக்கூடிய காலத்தின் இறுதியில் நீங்கள் முடிவெடுங்கள். அந்த முடிவு சரியான முடிவென்று சொன்னால் நாம் சேர்ந்து பயணிக்கலாம். அதற்கு தொடக்க நிகழ்வாக இந்த நல்ல நிகழ்வு இருக்கிறது. குறிப்பாக இந்த தமிழ் முற்றம், தமிழ் முற்றம் எத்தனை வாரமா? 71 வாரம், 70 வாரங்களை கடந்து தமிழ் முற்றம் இன்றைக்கு சென்றிருக்கிறது என்று சொன்னால், உளமாற நாம் பேராசிரியை வித்யா அவர்கள், வைஜெந்தி அவர்கள், யோகராணி இவர்களையெல்லாம் நாம் பாராட்ட கடமை பெற்றிருக்கிறோம். இந்த நிகழ்வு அடிப்படையிலே ஆங்கிலம் கலவாமல் தமிழ் பேச வேண்டும், ஆங்கிலம் கலவாமல் தமிழ் பேச வேண்டும். நான் ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பாக திருச்சியிலிருந்து மதுரை செல்லுகிற பொழுது, மணப்பாறைக்கு அருகே ஒரு தாய் தமிழ் பள்ளி இருக்கிறது. அந்த தாய் தமிழ் பள்ளியிலே, உயர்நிலை பள்ளி வரை இருக்கிறது அந்த பள்ளியிலே, நான் அங்கே அவர்கள் என்னை அழைத்திருந்தார்கள். அந்த பள்ளிக்கு ஒரு வெளிநாட்டு, ஜெர்மனி நாட்டு ஒரு பெண்மணியும் வந்திருந்தார். அந்த பள்ளி விடுதி எல்லாம் இருக்கிறது. அந்த பள்ளி சமூக சேவையோடு சேர்ந்து இந்த பள்ளியை நடத்துகிறது. அப்பொழுது அந்த ஜெர்மன் நாட்டு பெண்மணியிடத்திலே நான் பேசிக்கொண்டிருந்த பொழுது, இன்னொருவர் அங்கே இருந்த இன்னொருவர் இந்த ஜெர்மன் நாட்டு பெண்மணிக்கு இப்பொழுது தமிழ் பேசினால் புரிகிறது என்று சொன்னார். எவ்வளவு நாளாகிவிட்டது இந்த ஜெர்மன் பெண்மணி இங்கே வந்து என்று கேட்டேன். அதற்கு சொன்னார், 1 மாத காலம்தான் ஆகிறது என்று சொன்னார். 1 மாத காலத்திற்குள் தமிழ் கற்றுவிட்டாரா ஜெர்மனி பெண் என்று கேட்டேன். ஆமாம். எப்படி என்று கேட்டால், அங்கே சொன்னார், நீங்கள் பேசுகிற தமிழிலே முக்கால்வாதி ஆங்கிலம் இருக்கிறது, அதனாலே எனக்கு எளிதாக புரிந்து விடுகிறது என்று சொன்னார். அதனால் நான் பேசியது தமிழ் அல்ல, அது ஆங்கிலமாக இருந்ததனால் ஜெர்மனி பெண்ணுக்கு எளிதாக புரிந்து விட்டது. அன்பிற்குரியவர்களே, நாம் இப்படி கலந்து பேசுகிறோம், ஒரு கலவையான மொழியாக பேசுகிறோம், தமிங்கலத்தை பேசுகிறோம். எனவே ஆங்கிலம் கலவாமல் எளிய மொழியில் பேசக்கூடிய ஒரு பயிற்சிக்காக தொடங்கப்பட்ட இந்த தமிழ் முற்றம் இன்றைக்கு 70 வாரத்தை தாண்டி அது வெற்றி பெறுகிறது, வெற்றி நடை ஓடுகிறது. இன்றைக்கு வெற்றி பெற்றவர்களுக்கெல்லாம் பரிசளித்து நாம் இன்றைக்கு பாராட்டி இருக்கிறோம். பங்கெடுத்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து நீங்கள் பங்கெடுத்து ஒரு எளிய தமிழில், ஆங்கிலம் கலவாமல் பேசக்கூடிய ஒரு தமிழிலே ஒரு ஆற்றலை பெற வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியவில்லை, பிரான்சுக்கு அருகே இங்கிலாந்து இருக்கிறது. இங்கிலாந்து நாடு இருக்கிறது. காலனி ஆதிக்கத்திலே 2 நாடுகளுமே போட்டி போட்ட நாடுகள். உலக நாடுகளிலே ஆதிக்கம் செலுத்துவதிலே, காலனி நாடுகளை உருவாக்குவதிலே அவை போட்டி போட்டன. ஒரு காலத்தில் நெப்போலியனுக்கு எதிராக ஆங்கில படைத்தளபதி நெல்சன் நின்றபோது கூட அந்த காலனி ஆதிக்கத்தினுடைய வேர் அங்கே நாம் அறிய முடிகிறது வரலாற்றிலே. எனவே ஆங்கில நாடு, இங்கிலாந்து நாட்டிற்கு அருகே பிரான்ஸ் தேசம் இருக்கிறது. காலனி ஆதிக்கத்தில் 2 நாடுகளும் நிகரற்று விளங்கியது. ஆங்கில நாட்டிற்கு அருகே பிரான்ஸ் இருக்கிறது. பிரான்ஸையும் இங்கிலாந்தையும் இணைக்கக்கூடிய ஆங்கில கால்வாய் இருக்கிறது. அதன் வழியாக இன்றைக்கு ரயில் கூட சென்று கொண்டிருக்கிறது. இங்கிலாந்திலிருந்து பிரான்சுக்கு ரயில் சென்றுவிடும், ஆனால் இங்கிலாந்திலிருந்து பிரான்சுக்கு ஆங்கிலம் செல்ல முடியாது என்பதுதான் அன்பிற்குரியவர்களே உண்மை. பிரான்ஸ் மக்கள் தங்களுடைய மொழியிலே அவ்வளவு கர்வத்தோடும் பெருமை கொண்டவர்களாக இருக்கிறார்கள்.
ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்க அப்பால் நாம் ஆங்கிலத்தை ஏற்றுக்கொண்டு ஆங்கிலத்திலே பேசுவதிலே பெருமையும் கௌரவமும் கொள்ளுகிறோம். ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரான்ஸ் இங்கிலாந்திலிருந்து ஆங்கிலத்தை அனுமதிக்கவில்லை என்பதை நாம் உணர வேண்டும். எனவே அன்பிற்குரியவர்களை, அதற்காக நாம் ஆங்கில ஆற்றல்களை வளர்த்துக் கொள்ளக்கூடாது என்று சொல்லவில்லை. ஆங்கில திறனை, ஆங்கில ஆற்றலை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். ஆங்கில அடிமைத்தனத்தை விட்டொழிக்க வேண்டும். எந்த சமூகம் இத்தகைய அடிமைத்தனத்திலிருந்து எழுகிறதோ அந்த சமூகம்தான் விடியலை நோக்கி, விடுதலையை நோக்கி புறப்பட அது தொடங்கி இருக்கிறது என்று பொருள். அந்த வகையில் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய சமூகம் பல அடிமைத்தனத்திலே இருக்கிறது. ஆங்கில அடிமைத்தனம், திரை மயக்கம் என்ற அடிமைத்தனம், மது மயக்கம் என்கின்ற வீழ்ச்சி உருகின்ற அதற்கு அடித்தளமிடுகின்ற ஒரு அடிமைத்தனம். இன்றைக்கு பணம், அது ஒரு அடிமைத்தனமாக இன்றைக்கு நம்மை ஆட்டி படைக்கிறது. இவை அத்தனையிலிருந்தும் விடுதலை பெறுவதற்கு மக்கள்வாதி நிச்சயமாக களமாடும் என்று உறுதியாக நம்புகிறேன். எனவே நீங்கள் மிக தெளிவாக திட்டமிடுங்கள். தீர்க்கமாக நீங்கள் எது நம்முடைய லட்சியம் என்று நீங்கள் முடிவெடுங்கள். தமிழ் சமூகத்தினுடைய மேம்பாட்டிற்கு, தமிழ் சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்கு எது நாம் இலக்காக லட்சியமாக கொண்டு பணியாற்ற வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு செய்யுங்கள். எது சரியான அணுகுமுறை, எது சரியான வழிமுறை என்றை நீங்கள் பேசி முடிவு செய்து கொண்டு வாருங்கள். நிச்சயமாக நான் உங்களோடு நிற்பேன், உங்களோடு களமாட நான் தயாராக இருக்கிறேன். நிச்சயமாக எந்த இடைவெளியும் நமக்கு இல்லை, எந்த இடையூறும் நமக்கு இல்லை. தகவல் இடைவெளிகளெல்லாம் தகர்த்தெறிந்து நாம் ஒன்றாய் சிந்திப்போம், ஒன்றாய் விவாதிப்போம், ஒன்றாய் செயல்படுவோம். அப்படி செயல்படுகின்ற போது இதுபோன்ற கிராமங்கள், இதுபோன்ற உழவர் மக்கள், உழவர் பெருமக்கள், இதுபோன்ற உழைக்கக்கூடிய மக்கள், இவர்களெல்லாம் முன்னேறுகிற பொழுதுதான் இந்தியா பெற்ற சுதந்திரத்திற்கு பொருள் உள்ளதாக அமையும் என்று சொல்லி, அப்படிப்பட்ட ஒரு பொருளுள்ள சுதந்திரத்தை நோக்கி நாம் நடைபோட மக்கள் வாதை திட்டமிட வேண்டும், களமாட வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி உரை முடிக்கிறேன். வணக்கம். மிக அருமை.